செந்தில் சிசிடிவி காட்சிகளை பார்த்து மோகன்ராஜின் மனைவியும் சம்பவம் பற்றி போலீசிடம் விவரித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து சொல்லுங்க. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையாக வைத்து மர்ம நபர்கள் மோகன்ராஜின் வீட்டுக்கு வந்த போது மோகன்ராஜிடம் தகராறு செய்த போது முன்னதாக அவரது தாயார் மோகன்ராஜை சமாதானப்படுத்தி வீட்டினுள் சென்று கதவை சாத்தியுள்ளார். இதனை அடுத்து அவர்கள் மோகன்ராஜிடம் திரும்ப வாக்குவாதம் செய்த போது மோகன்ராஜின் சிறுவன் ஓடி சென்று அவர்களது மோகன்ராஜின் வீட்டின் அருகே இருந்து அவர்கள் உறவினர்களை அழைத்து வருவதும் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. மேலும் மோகன்ராஜின் மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கடேஷ் மோகன்ராஜ் இருவரிடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாகவும், இந்நிலையில் வீட்டின் அருகே அமர்ந்து அவர்களது தோட்டத்தில் அமர்ந்து மதுவருந்து கொண்டிருந்த போது அதனை மோகன்ராஜ் தட்டி கேட்டதால் கோபமடைந்த வெங்கடேசன் தனது நண்பர்கள் சோனைமுத்து செல்லமுத்து ஆகியோருடன் அவரது வீட்டுக்கு வந்து அவருடன் மீண்டும் வாக்குவாதம் செய்து அவரை அவரது வீட்டிலிருந்து சாலையோரம் அழைத்து சென்று அங்கு வைத்து அருவாளால் அவர்களை வெட்டியுள்ளதாகவும் மோகன்ராஜின் மனைவி அளித்துள்ள வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக வைத்தும் இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்தும் சம்பவத்தை நேரில் பார்த்த மோகன்ராஜின் 12 வயது மகன் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்தும் தற்போது போலீசார் மிக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் ஒரு குற்றவாளியை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் மீதமுள்ள 2 குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுவன் அளித்த வாக்குமூலத்தில் 4வதாக ஒரு குற்றவாளியும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்து அது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒரு நபர் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொல்லப்பட்ட மோகன்ராஜின் மகனான 12 வயது சிறுவன் பிரணவ் சிசிடிவி காட்சிகளை பார்த்து ஆட்களை அடையாளம் காட்டினான். வழக்கில் 3 பேர் மட்டுமே கொலையாளிகள் என்று கருதப்பட்ட நிலையில் சிறுவனின் வாக்குமூலத்தால் திருப்பம் ஏற்பட்டுள்ளது.